வெற்றிகரமான சத்தியம். ஓய்வு நாள் செப்டம்பர் 16. நிரந்தர நினைவு சின்னம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 2:1-3. ஆர்லிங்டன் தேசிய கல்லறை தோட்டத்தில் ஜான் எஃப் கென்னடியின் கல்லறையில் எப்போதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. நித்திய சுடர் என்று அழைக்கப்படும் அந்த சுடர் தனது தேசத்திற்கு சேவை செய்த ஒரு ஜனாதிபதியின் ஞாபகார்த்தமாக தொடர்ந்து எரிகிறது. ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக அந்த சுடர் தடையின்றி எரிந்தது. 2013ஆம் ஆண்டின் முற்பகுதியில் நிரந்தர சுடரை புதுப்பிக்க பல மாதங்கள் வேலை நடந்தபோது தற்காலிகமாக ஒரு சுடர் நிறுவப்பட்டது. அந்த நிரந்தர அஞ்சலியை சரி செய்து புதுப்பிக்க $350,000 செலவானது. தேவனை நம்புபவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான நினைவு சின்னத்தை பார்க்கிறார்கள். அது அழிவை அல்ல, சிருஷ்டிப்பை கொண்டாடுகிற நினைவு சின்னம். அது ஓய்வு நாள். யாத்திராகமம் 20:8-11. இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். தம் சிருஷ்டிப்பின் நினைவு சின்னமாக அதை நிறுவினார். சிருஷ்டிப்பின் நினைவு சின்னம் மனித கைகளால் உருவாக்கப்படவில்லை. வேதாகமம் முழுவதும் ஓய்வு நாளுக்கும் சிருஷ்டிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை நினைவு கூறுவதற்கான அழைப்புகளை காண்கிறோம். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் மிகுந்த சத்தமிட்டு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14:6-7. அவர் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்ததால் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது ஒரு தற்காலிக வேண்டுகோள் அல்ல, ஒரு நித்திய நினைவூட்டல். யாத்திராகமம் 31:13-17. செயலில் காட்டுங்கள். ஓய்வு நாள், சிருஷ்டிப்பு, உறவு ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமம் 20:11-12, சங்கீதம் 33:6, யோவான் 5:16-17. ஆமேன்.